அம்மா சொன்னாங்க உன்னை பத்தி, அப்பா சொன்னாரு உன்னை பத்தி. அம்மா சொன்னாங்க உன்னை பத்தி, அப்பா சொன்னாரு உன்னை பத்தி. பாட்டி சொன்னாங்க உன்னை பத்தி, எங்க டீச்சரும் சொன்னாங்க உன்னை பத்தி. பாட்டி சொன்னாங்க உன்னை பத்தி, எங்க டீச்சரும் சொன்னாங்க உன்னை பத்தி. சக்தி உன்னை பார்த்து புட்டா பக்தி வருமா, நல்ல புத்தி வருமா. சக்தி உன்னை பார்த்து புட்டா பக்தி வருமா, நல்ல புத்தி வருமா. காலங்கதால நான் காப்பி குடிக்கல, கண்ணு முன்னால நீ வந்த நின்னால. பொட்டு வச்சாலும் நான் உன்னை மறக்கல, சட்டை போட்டாலும் நான் உன்னை மறக்கல. தாயே தெய்வம் என்பார் இங்கே, நீயே தெய்வம் என்றாலம்மா. பேசும் தெய்வம் வாழும் தெய்வம், வடிகளாருங்க உலகில் நிகர் யாருங்க. சக்தி உன்னை பார்த்து பட்டா பக்தி வருமா, நல்ல புத்தி வருமா. ஓம் சக்தி. சக்திகளுக்கு வணக்கம். என்னுடைய பெயர் நாராயணமூர்த்தி. குருப்பிரியன் அப்படின்னு சொன்னால் நிறைய சக்திகளுக்கு என்னை பற்றி தெரியும். குருப்பிரியன் அப்படிங்கிற பெயர் எனக்கு ஏன் ரொம்ப பிடிக்கும்னா, குரு மேலே அதீத பிரியம் கொண்டவன் அப்படிங்கிறது பொருள். நம்ம அம்மானா எல்லாருக்கும் நமக்கு பிடிக்கும். ஆதிபராசக்தி அன்னையே குரு அவதாரம் எடுத்து நமக்கு வந்திருக்காங்க. அதனால் இந்த குருப்பிரியன்கிற பெயர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அம்மா என்னோடய வாழ்க்கையில் நிறைய அற்புதங்கள் நடத்தியிருக்காங்க. அம்மாவோட ஆன்மீக இயக்கத்தில் நான் வரும்போது எனக்கு ஒரு 18 வயசு இருக்கும். காலேஜ் படிச்சுட்டு இருந்தேன். அப்போ என்னுடைய நண்பர் மூலமா மருவத்தூரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த காலத்தில் ஃபேஸ்புக் யூடியூப் அதெல்லாம் கிடையாது. சக்தி ஒளி தான் மருவத்தூர் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு முக்கியமான கருவியாக இருந்தது. சக்தி ஒளி எப்படா வரும், மாதம் மாதம் எப்படா வரும்னு வெயிட் பண்ணுவோம். வந்த உடனே முதல் ஆளாக முதல் பக்கத்துலேருந்து கடைசி பக்கம் வரைக்கும் ஒரு வரி விடாமல் அம்மாவோட அற்புதங்களை படித்து, சக்திகளோட அனுபவங்களை படித்து தெரிஞ்சு ஆனந்த கண்ணீர் விட்டு மகிழ்ந்த காலங்கள் அது. முதன் முதல்ல நான் மருவத்தூருக்கு வரும்பொழுது சக்தி மாலை இருமுடி பையோடு தான் மருவத்தூர் மண்ணை மிதித்தேன். அதுவே அம்மா எனக்கு கொடுத்த மிகப்பெரிய பாக்கியம். அதிலிருந்து அம்மா எனக்கு நிறைய அற்புதங்களை வாழ்க்கையில் செஞ்சுருக்காங்க. ஒரு மிகப்பெரிய வரம் என்னோடய வாழ்க்கையில் அப்படின்னு நான் சொல்லணுன்னா, அம்மா எனக்கு கொடுத்த ஒரு பொக்கிஷம் கருவறை அம்மன் விக்கிரகம். ஒரு 11 வருடங்கள் இருக்கும், அம்மா என்கிட்ட கனவில் வந்து சொன்னாங்க, மகனே ஒரு சிலை செய்தி எடுத்துக்கொண்டு வா. அப்போதைக்கு எனக்கு அது சரியாக புரியல, அப்படியே விட்டுட்டேன். ஒரு தடவை மருவத்தூருக்கு பாதபூச்சைக்கு போகும் பொழுது அம்மா என்கிட்ட மௌனத்தில் சொன்னாங்க, சைகை காட்டி சொன்னாங்க. அப்போவும் எனக்கு புரியல. கொஞ்ச நாள் கழித்து திரும்பவும் பாத பூஜைக்கு நான் போகும் பொழுது அம்மா என்கிட்ட ஒரு அதட்டலான தோணியில், மகனே எத்தனை தடவை உங்ககிட்ட சொல்கிறது அப்படின்னு என்கிட்ட கேட்கும்போது தான் எனக்கே ஒரு தெளிவு பிறந்தது. அம்மா கிட்ட, அம்மா என்னம்மா எனக்கு சரியாக புரியலம்மான்னு கேட்டு விவரமாக தெரிஞ்சுக்கிட்டு அம்மா சொன்ன அளவில் சிலையமைப்பு செய்து அம்மா கிட்ட நான் எடுத்துகிட்டு போனேன். அம்மா அதை அருளாசி செய்து தீபாராதனை செய்து, மகனே கருவறைக்கு எடுத்துகிட்டு போடா அப்படின்னு சொல்லி அம்மாவோட அருளோட கருவறை அம்மன் அருளாசி பெற்று, அதுக்கப்புறம் அம்மா கிட்ட அடுத்து என்னம்மா பண்ணுறது அப்படின்னு கேட்டு அம்மா ஒன்று சொல்ல சொல்ல அம்மா சொல் வழிமுறைப்படி செய்து அம்மாவோட உத்தரவோடு வீட்டில் வைக்கப்பட்ட அம்மாவோட சிலை எனக்கு மிகப்பெரிய வரம்னு தான் சொல்வேன் சக்திகளே. இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன்னா, அம்மா சொல்கிற விஷயங்கள் நேரடியாக நமக்கு நிறைய டைம் புரியாது. ஆனால் அதற்கான கால நேரம் வரும்பொழுது அம்மா நமக்கு கண்டிப்பாக புரிய வைப்பாங்க. அதுதான் நம்ம பங்காரம்மா குரு தெய்வம். ஆதிபராசக்தி நமக்கு கால நேரம் வரும்பொழுது குரு அம்மா மூலியமாக நமக்கு என்னென்ன சொல்லணுமோ அதெல்லாம் தெளிவாக சொல்லுவாங்க. அதனால் அம்மா என்ன சொல்கிறாங்களோ அதை யோசிக்காமல் ஆராய்ச்சி பண்ணாமல் உடனே அந்த வழிமுறைகளோடு நம்ம செய்து முடிச்சிடணும் சக்திகளை. அம்மா சொன்ன முறைப்படி
கறிக்கோளம் கொண்டு சென்று அம்மா சொன்ன முறைப்படி வாசங்கள் வைத்து ஒரு சக்தி பீடம் எப்படி கும்பாபிஷேகம் செய்வாங்களோ அந்த முறைப்படி அம்மாவை வீட்டில் வைத்து அபிஷேகம் செய்து வழிபாடு செஞ்சுட்டு வரோம் சக்திகளே. ஒவ்வொரு முறையும் அம்மா கிட்ட போய் அம்மா கிட்ட அழைப்பிதழ் கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கி வந்த பிறகுதான் வருஷாபிஷேகமே கொண்டாடுறோம் சக்திகளே. வருஷாபிஷேகத்துக்கு எந்த முறையில் சக்கரம் போடணும், கலசம் எப்படி அமைக்கணும், இது எல்லாமே எந்த சக்கரம் போடணுங்கிறது வரைக்கும் அம்மா தான் வழி நடத்துகிறாங்க சக்திகளே. அம்மா கிட்ட ஒரு ஒரு முறையும் போய் கேட்டு அம்மா சொல்கிற சக்கரங்கள் தான் நாங்கள் போட்டு கலச பிரதிஷ்டை பண்ணி அம்மாவுக்கு வருஷாபிஷேகம் பண்ணுறோம். 11 வருடங்கள் ஆச்சு. நான் மட்டும் இல்லாமல் இப்போது பங்காரம்மாவோட அருளால் என்னோடய குழந்தைகளும் ஆன்மீகத்தில் ஈடுபாடாக இருக்காங்க. அவங்களே குட்டியம்மாவுக்கு அபிஷேகம் பண்ணுறாங்க, அலங்காரம் பண்ணுறாங்க, அர்ச்சனை பண்ணுறாங்க, மூல மந்திரெல்லாம் சொல்லி வழிபாடு பண்ணுறாங்க. இதெல்லாம் பார்க்கும் பொழுது அடுத்த தலைமுறைக்கு அம்மா நம்மளை வழிநடத்துறதுக்காக இந்த வாய்ப்பை கொடுத்தாங்களோ அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சியான ஒரு நிகழ்ச்சியும் வருது சக்திகளே. அம்மா ஏதாவது ஒன்று செய்தால் அதில் 1000 அர்த்தங்கள் இருக்கும். என்னோடய குழந்தைகளுக்கு நான் சேர்த்து வைத்த மிகப்பெரிய சொத்து அம்மா எனக்கு கொடுத்த வரம்னா அது இந்த குட்டி அம்மான்னு தான் நான் சொல்லுவேன். பங்கார் அம்மான்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அம்மாவே சொல்கிறாங்க, குழந்தை தான் என்னோடய உருவம் அப்படின்னு. குழந்தைகள்னால் அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும், அம்மாவுக்கு குழந்தைகள் ரொம்ப பிடிக்கும், குழந்தைகளுக்கு அம்மாவை ரொம்ப பிடிக்கும். குழந்தைகளை ஆன்மீகத்தில் ஈடுபடுத்தினா மட்டும்தான் வருங்கால தலைமுறைகள் சந்ததிகள் நல்லாயிருக்கும். உங்கள் வீட்டில் இருக்க குழந்தைகளையும் அம்மாவை பற்றி சொல்லுங்கள், மருவத்தூர் கூட்டிகிட்டு வாங்க, அம்மாவுக்கு பாத பூஜை பண்ணுங்கள், அம்மாவை பற்றி எடுத்து சொல்லி ஆன்மீகத்தில் ஈடுபடுத்துங்க. அப்போ தான் அவங்களோட எதிர்காலம் சிறப்பாக இருக்கும். ஆன்மீகத்துக்கு நம்ம ஏதாவது ஒன்று செய்யணும்னு நினச்சோன்னா குழந்தைகளை ஆன்மீகத்தில் ஈடுபடுத்தணும். அது ரொம்ப 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 அவசியம். வருங்கால தலைமுறைக்கு அது ரொம்பவும் அவசியம் சக்திகளே. உன் நினைவின்றி நான் இல்லை அம்மா.